பையன் படிக்க போறோம் கரீனா பையன் என்னது கரீனா பையன் அப்படிங்கிறது முன்னொரு காலத்துல திசா என்ற தேசத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு பெண்ணிற்கு குழந்தை பிறந்தது அதில் ஒரு ஆச்சரியம் நடந்தது பிறந்த குழந்தைக்கு தலையே இல்லை அப்புறம் ஆனால் அது கை காலாக சுற்றது என்ன விந்தையில் என்று நினைத்து தாய் அதை தூக்கி கொண்டு அந்த ஊரில் இருந்த சாமியார் ஒருவரிடம் சென்றாள் சாமியார் கவலைப்படாதே அம்மா மகனுக்கு தலைவதற்கு நான் உதவி செய்கிறேன் இந்த வேலை கொண்டு போ உனக்கு விருப்பமான ஏதாவது ஒன்றை கொண்டு ஓடியது உடனடியாக அவள் கையில் இருந்த அந்த வேர் வந்து கீழே விழுந்திருக்கான் தவறி அவர் தவறி விழுந்ததுக்கு அப்புறம் பன்னீர் தலையில் அந்த பையனுக்கு வந்து விட்டது அந்த வேர் வந்து தவறி விழுந்து பன்றி மேல வந்து சொல்றேன் ஆமா பையன் மேல வந்து பன்றி மேல முன்னாடி விழுந்ததுனால பன்றி மேல வந்து பையன் வந்துச்சுக்கா பெண் மேல விழுதா வேற விழுந்தாலும் வருவா அப்புறம் தங்க சொல்றாரு ஓகே அடுத்து அப்படி அவர் சொன்னோன்னு பரவாயில்ல இந்த ஊட்டி அது பன்னி மூட்டி அது கடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சந்தோஷமா போனாங்க பிள்ளைய வளர ஆரம்பித்தாள் பன்றி தலையுள்ள பையன் வளர ஆரம்பித்தான் ஒரு நாள் அவன் அரண்மனை பக்கம் விளையாட போனான் அங்கே இந்த இளவரசி ஐயையோ இப்படி பன்றி தலையோடு ஒரு பையன் விளையாடுவது அசிங்கமாக இருக்கிறது அவன் தலையை வெட்டி விடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க உடனே காவலர்கள் எல்லாமே போய் அவன் தலையை வந்து உடைச்சிருவாங்க உடைச்சதுக்கு அப்புறம் திரும்பி அம்மா உடனே அவனை மறுபடியும் சாமியாரில் கூட்டி கொண்டு போனாள் சாமியார் இந்த முறை ஒரு பச்சிலை தந்து இதை உன் மகனுக்கு விழுங்கும் தலை முன்னால் போடு அது ஒட்டி கொள்ளும் என்றார் தாயும் அவனும் வீட்டு வரும்போது வழியில் மழை பெய்ய ஆரம்பித்தது ஒதுங்குவதற்காக வந்த இடத்தில் ஒரு கழுதை மீது மோதிவிடவே பச்சிலை கீழே விழுந்தது பையனுக்கு கழுதை தலை வந்தது கழுதை தலை வந்தானே சரி பரவாயில்ல அம்மாவும் திரும்பியும் பரவாயில்ல இந்த தலையால் கடிச்சதே போதும் பையனுக்கு 18 வயது ஆகும் வரை அவன் கழுதை தலையோடு வளர்ந்தான் ஒரு நாள் ஊரில் கொட்டி நடந்ததை கழுதை தலைக்காரன் வந்திருந்தான் அங்கே வேட்டை வேடிக்கை பார்க்க வந்த இளவரசி ஐயையோ கூட்டத்தில் ஒரு கழுதை தலை உள்ளவன் வந்திருக்கிறான் அசிங்கம் வரங்க அசிங்கம் இருக்கிறது அவனை துரத்தி பிடியுங்கள் என்று கத்தினாள் காவலர்கள் அவனை துரத்தி பிடித்து அடுத்த போது மண்ணையில் பட்டு கழுதை தலையும் குறைந்து போனது அப்புறம் இனிமே என்ன செய்வது என்று புரியாத அம்மா கழுதை அழுது புலம்பினார் மறுபடியும் சாமியாரோட சாமியாரோட போய் சாமியாரே உன் மகனுக்கு நானே ஒரு தலையை உருவாக்கி தருந்தேன்னு சொன்னாங்க
நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.